இந்தியா முதல் முறையாக ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றி இன்றுடன் 40 ஆண்டுகள் ஆன நிலையில் உலகக்கோப்பை போட்டியில் இடம்பெற்றிருந்து முன்னாள் வீரர்கள் ஒன்றாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கடந்த 1983 ஆண்டு உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்திலும் வேல்ஸ் நாட்டிலும் நடந்தது. இதில் 8 அணிகளுக்கிடையே மொத்தம் 27 போட்டிகள் நடைபெற்றது. கடைசியாக இறுதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்தியா எதிர்கொண்டது. இந்திய அணியில் கேப்டன் கபில் தேவ் தலைமையில் சுனில் கவாஸ்கர், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், மொஹிந்தர் அமர்நாத், யஷ்பால் சர்மா, சந்தீப் பாட்டில், கீர்த்தி ஆசாத், ரோஜர் பின்னி, மதன்லால் மற்றும் சையத் கிர்மானி, பல்வீந்தர் சந்து ஆகியோர் இடம்பெற்று விளையாடினர். முதலில் ஆடிய இந்திய அணி 54-4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 183 ரன்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் 38 ரன்கள் எடுத்தார். மொஹிந்தர் அமர்நாத் 26 ரன்களும் சந்தீப் பாட்டில் 27 ரன்களும் எடுத்தனர். இறுதியாக களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 52 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 140 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணி பந்துவீச்சாளர்கள் மதன்லால் மற்றும் மொஹிந்தர் அமர்நாத் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளும் பல்வீந்தர் சந்து 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். 1983 ஆண்டு ஜூன் 25 தேதி நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பையில் சாம்பியன் ஆனது. இந்தியா உலகக்கோப்பையை கைப்பற்றி இன்றுடன் 40 ஆண்டுகள் ஆன நிலையில் உலகக்கோப்பையை வென்று கொடுத்த முன்னாள் வீரர்கள் ஒன்றாக குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இது மட்டுமில்லாமல் கீர்த்தி ஆசாத் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வீடியோ ஒன்றில் அந்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். அதில் 35,000 அடி உயரத்தில் பறந்தபடி உலகக்கோப்பை வென்று 40 ஆண்டுகள் ஆன தங்களது வெற்றியை கொண்டாடி வருகிறோம் என்று பதிவிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.